அருமருந்தாகும் அபிராமி அந்தாத். நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. கல்யாண வரன் தேடி நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாதக பொருத்தம் இல்லை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் வந்து தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட இந்த கல்யாணம்ன்றது நடக்கிறதும் ஒரு பெரிய கொடுப்பனை, அதுக்கான நேரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கல்யாணம் நடக்காத பெண்கள், பெண் குழந்தைகள் பாட வேண்டிய பாட்டு அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இந்த 17வது பாடலை சொல்லலாம். அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தர வள்ளி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், ஓ இப்படி இல்லாமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். அம்பாள் எப்படி இருப்பாளாம், அதிசயமான வடிவுடையவளாம் அவள் வந்து. அதாவது அதிசயம்ன்றதை என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயுமே பார்க்காது, வேறு எங்கேயுமே இல்லாததை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதிசயம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு வடிவுடையவளாம் அவள் வந்து. எப்படி இருக்கிறா அப்படின்னா, ரதி தேவியோட கணவனான மன்மதனை, மன்மதனோட பார்வை அவனோட மலர் அம்புக்கு வந்து இந்த உலகமே வந்து விழுந்துரும் அப்படின்வாங்க. அவனோட மலர்கணைக்கு யாருமே தப்ப முடியாது அப்படின்வாங்க. மன்மதன் வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர்ஃபுல்லானவர், எல்லாரையும் சாச்சிருவார் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட மன்மதனையே வந்து கண்பா தன்னோட நெற்றிக்கண்ணால் எரித்தவர், காம கசடுகள் எல்லாம் அகலணும் அப்படின்றதுக்காக தன்னோட நெற்றி கண்ணால் மன்மதனையே எரித்தவர் நம்முடைய சிவபெருமான். அவருடைய உடம்பில் இட பாகத்தையே வாங்கி நிற்கிறாளாம் அம்பாள். அவருடைய மதியவே மயக்கி அவருடைய உடம்பில் இட பாகத்தை வாங்கி நிற்கிறாளாம் அம்பாள். அவ்வளோ வந்து ஒரு ஆளுமையானவள் தான் நம்மளுடைய அம்பாள். அதிசயமான வடிவுடையாள், அந்த அளவுக்கு அதிசயமான ஒரு அம்பாள் தான் நம்மளுடைய அபிராமி அன்னை அப்படின்றாங்க. அப்படி வசீகரிக்கக்கூடிய எதுக்குமே நான் வந்து மயங்க மாட்டேன்னு இருந்தவரையே மயக்கி வச்சிருக்கிறவ தான் நம்மளுடைய அம்பாள். அதே மாதிரி நமக்கும் வசீகரிக்கும் சக்தியும் நமக்கானவங்களோட சேர வேண்டிய அந்த நேரமும் வந்து அம்பாள் வந்து நம்மளுக்காக வர வச்சு கொடுப்பா அப்படின்றதுக்காக தான் இந்த பாடலே கல்யாணமாகாதவை